அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கிடைத்து வந்த 90% நலத்திட்டங்கள் திமுக ஆட்சியில் கிடைக்கவில்லை என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மார்ச் 21 டெல்லியில் நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்பது குறித்து மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகளுடன் சீர்காழியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய பி ஆர் பாண்டியன், கனமழையால் மயிலாடுதுறை மாவட்டம் பேரிடர் பாதிப்பை பெருமளவு சந்தித்த நிலையில் அரசு அறிவித்த இழப்பீடு தொகை தற்போது வரை கிடைக்காததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் வேளாண் விரோத சட்டங்கள் குறித்தும் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கும் நடவடிக்கை குறித்து எடுத்துரைக்க வேண்டும் என தெரிவித்தார். மறுக்கும் பட்சத்தில் மார்ச் 1 கன்னியாகுமரி தொடங்கி டெல்லி நோக்கி விவசாயிகள் பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் பி ஆர் பாண்டியன் தெரிவித்தார். மார்ச் 1 குமரியில் துவங்கி டெல்லி நோக்கி செல்லுகிற மாபெரும் நீதி கேட்கிற நெடும்பயணத்தை துவக்க இருக்கிறோம். கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, மேற்கு வங்காளம், ஒடிசா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், பஞ்சாப், டெல்லி உட்பட 12 மாநில முதலமைச்சர்களை சந்தித்து எங்கள் கோரிக்கைக்கு ஆதரவு திரட்ட இருக்கிறோம். வருகிற மார்ச் 21 டெல்லியில் தமிழகம் முழுமையிலிருந்தும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கிற மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இதற்கு ஒரு நீதி கேட்கிற போராட்டமாக அது அமையும். விவசாயிகள் பங்கேற்க வேண்டும் என்று அறைகூறிடுகிறோம். அரசியல் இயக்கங்களுக்கு எங்களுக்கு துணை வர வேண்டும்.